ஹே காய்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து உங்களோட இந்த சிம்பிள் லுக், இங்கே இருக்க ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஸ்கின் கேர் முடிச்சுட்டேன் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஸ்கின் கேருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். த ஒன் ப்ரைமர் வந்து த ஒன் போர் மினிமைசிங் ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ட்ராப் எடுத்து உங்களோட ஃபேஸோட ஃபைவ் கார்னர்ஸ், உங்கள் ஃபோர்ஹெட், நோஸ் அண்ட் ரெண்டு சீக்ஸ், சின் அண்ட் இயர்ஸ்லையும் வச்சுருங்க. அண்ட் உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் நல்லா அதை மசாஜ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் எடுத்திங்கனாலே போதும், அந்த ப்ராடக்ட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். உங்களோட ஐயோட அப்பர் லிட்ஸ்க்கும் சரி, உங்கள் இயர்ஸ், உங்கள் ப்ரைமர் எல்லா பார்ட்டுமே கவர் பண்ணும் உங்கள் ஃபேஸில் அண்ட் ஆல்சோ நெக். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எடுக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, ஆன் கலர் பீச் க்ளோ பர்ஃபெக்டர். இது வந்து ஒரு ஜெல் அண்ட் க்ரீம் பேஸ் ஃபார்முலா. இது ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்க்கு சூட் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு நேச்சுரல் பீச் ஆயில் அண்ட் விட்டமின் சி இருக்கனால நல்ல ஒரு ஹெல்தி, அதாவது ஒரு நேச்சுரல் ரேடியன்ஸ் உங்கள் ஸ்கின்லேருந்தே ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். இது நீங்கள் டின்டட் மாய்ச்சரைசராகவும் யூஸ் பண்ணலாம், அதாவது இதை தனியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு நல்ல பீச்சி லுக் கொடுக்குறதுக்காக உங்கள் ஃபவுண்டேஷன்ஸோடையோ இல்லை மாய்ச்சரைசரோடையோ மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் மேக்கப்னால நான் கன்சீலர் யூஸ் பண்ணாமல் இந்த ஃபவுண்டேஷனே நான் வந்து இந்த பீச் க்ளோ பர்ஃபெக்ட்லேயும் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் பார்த்தீங்கன்னா, ஜிஜியோட பஃபிங் ப்ரஷ், ஜியோஜானி கோல்டோடது. இது வந்து ஒரு நல்ல சில்கி பஃபிங் ப்ரஷ், உங்களுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுக்கும் ப்ராடக்ட்டு. இப்போ என் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ப்ராடக்ட் அப்ளை பண்ணியிருந்தேன், இந்த ப்ரஷில் தான் நான் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க எங்கே இருக்கும் அந்த ப்ராடக்ட். உங்களோட ஐ லிட்ஸில் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்ககிட்ட இந்த ப்ரஷ் இல்லைனா உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நெக் ரீஜன் பண்ணுறப்ப மறக்காமல் உங்களோட காது ஓரமும் அந்த கழுத்து சைட்லேயும் பண்ணுங்கள். நம்ம நிறைய பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னா, அதை மறக்கிறது தான். ஸோ நீங்கள் ஒரு மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக் உங்களுக்கு வெளியில் தெரியும், அது தெரியாமல் இருக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக உங்கள் இயர்ஸ் அண்ட் அந்த சைட் பிளெண்ட் பண்ணுறப்ப. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, த ஒன் இலுமினேட்டிங் க்ரீம் போடுறேன். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு க்ளோ, ஒரு ஹைலைட்டட் லுக் கொடுக்குறக்காக இதை போடுறேன். நீங்கள் இந்த இலுமினேட்டிங் க்ரீமியும் வெறும் இதை மட்டும் போட்டு போகலாம் உங்கள் மாய்ச்சரைசர் மேலே. ஸோ இது எங்கெங்கே கொடுக்குறேன்னா, என்னோட டி ஜோனில் நான் பேசிக்காக ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்புகிறேன் அண்ட் என்னோடய சீக்கில். ஸோ நமக்கு பண்ணுற லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேட்டாகவும் இருக்கும், பட் அதே டைம் வந்து ஒரு நல்ல க்ளோவும் கொடுக்கும். ஸோ இதையும் நான் வந்து அந்த பிளெண்டிங் ப்ரஷில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், நெத்தி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணலாம். அந்த ரவுண்ட், அந்த ஒரு ஹேலோ எஃபெக்ட்டுக்காக தான் பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய நோஸில் சென்டர் லைன் மட்டும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கையில் பிளெண்ட் பண்ணோன்னா, இப்போ பாருங்கள் நான் ஃபிங்கர் டிப் வச்சு பிளெண்ட் பண்ண இல்லையா, இந்த லிப்போட ப்ரிட்ஜ் அது மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின், அந்த சீக்கோட அப்பர் ரீஜன், அந்த போன் ரீஜனில் மட்டும் நல்லா இதை பிளெண்ட் பண்ணிட்டேன் அண்ட் லோவர் போன். ஸோ இதில் உங்களுக்கு மேட் லுக்கும் இருக்கும், அதே டைம் நல்ல ஒரு க்ளோவும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஜிஜியோட காம்பேக்ட் பவுடர். ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் இந்த பவுடரை வந்து ப்ரஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இப்போ இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்க இடமும் வந்து உங்களுக்கு க்ளீனாக நல்லா செட் ஆகிடும். உங்களோட ஃபவுண்டேஷனும் சரி, உங்களோட ஹைலைட்டரும் நல்லா இங்கே செட் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐ மேக்கப் போகலாம். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கலர் பென்சில்ஸ் எடுத்திருக்கேன். நியூவாக லான்ச் பண்ண த ஒன் இம்பாக்டோட சாஃப்ட் மெஹோகனி கலர். இது வந்து ஒரு ப்ரௌன் கலர், அழகான ப்ரௌன். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த கலரை வந்து நல்ல ஒரு லைன் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கின் கொஞ்சம் டார்க் டோன் இருக்கனால நான் ப்ரௌன் ரெண்டு லைன் கொடுக்குறேன். ஃபேராக இருக்கவங்களுக்கு இந்த கலர் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு விங்கோட கார்னர் மாதிரி போயிட்டு ஐயில் அதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா நான் அந்த விங்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவோட கொடுக்க போகிறேன். ப்ரௌன் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப அழகான லுக் இருக்கும். ஸோ மிஸ் ஆகிருக்க கேப்பில் இருக்க ப்ரௌனை நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கலர் நான் எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஸ்கைலைன் ப்ளூ. ஸோ இந்த ஸ்கைலைன் ப்ளூ கலர் இது. ஸோ இதை வச்சு என்னோடய விங் கார்னர்ஸை மட்டும் நான் வந்து இப்போ அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இந்த கலர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு சில்வர் இருக்குது, அப்புறம் ஒரு ப்ரான்ஸ் கலரும் இருக்குது, அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட் க்ரீன் கலர் இருக்குது. எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல் கலர்ஸாக இருக்குது அண்ட் ரொம்ப ஒரு நல்ல ஃபினிஷ் கிடைக்குது. இது வந்து ஒரு சாஃப்ட் பென்சில். இது நீங்கள் வந்து இதுவே செல்ஃப் ஷார்ப்பனிங் ஆகிக்கும். இது வந்து நல்ல டெலிகேட்டான பென்சில். ஸோ நீங்கள் வந்து இதை திருகி ஃபுல்லாக எடுக்கணுங்கிறதுல லைட்டாக அந்த கார்னர் வச்சே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அண்டர் ஐயோட கார்னர்ஸில் மட்டும் லைட்டாக அந்த ப்ளூ கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ளூ என்னோடய டெய்ல் அண்ட் அண்டர் ஐக்கு தெரிகிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் மெஹோகனி கலர், அதாவது நம்ம மேலே போட்ட ப்ரௌனே எடுத்து ஹாஃப் ஐக்கு நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய கண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, ஆல்மண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க ஃபுல் ஐக்கு நீங்கள் காஜல் போடுறதை விட ஹாஃப் ஐ போட்டிங்கன்னா உங்கள் கண் நல்லா பெருசாக அழகாக தெரியும். இல்லைனா ஃபுல் ஐ போடுறப்ப கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி, ஆல்ரெடி சின்னதுனால இன்னும் அது சின்னதாக தான் இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆன் கலரோட பிக் லாஷ் மஸ்காரா. மஸ்காரா எப்போவுமே எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணிக்கோங்க. ஆரிஃப்ளேம் மஸ்காரா எல்லாமே வேக்ஸ் பேஸ்ட் அண்ட் விட்டமின் இ ஆயில் என்ரிச். இதை நீங்கள் ரெகுலராக போடுறப்ப உங்கள் நேச்சுரல் ஐலாஷை விடவே இது அழகாகவே உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் கொடுக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒன் டூ த்ரீ நல்லா வந்து அதை ஜிக்ஸாக் மூமெண்ட் கொடுக்குறேன்.
உங்களுக்கு இன்னும் நல்ல லேஷ் வேணும், ஆர்டிஃபிஷியல் லேஷ் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா இன்னொரு 3 times நீங்கள் வந்து அதை உங்கள் ஐலேஷில் நீங்கள் ஜிகில் மூமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜிகில் மூமெண்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லேஷில் வச்சு அப்படியே நீங்கள் இது பண்ணுறது. அண்ட் லோவர் லேஷ் மறக்காமல் ஷேட் பண்ணுங்கள், இல்லைனா ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் லேஷ் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட லுக் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது நம்ம லிப் தான். ஸோ லிப் கலர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் லிப் லைனர் போட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து லிப்போட ஷேப் கிடைக்கும். ஸோ நான் வந்து ஆரிஃப்ளேமோட த ஒன் லிப் லைனரில் அந்த பர்கண்டி கலர் எடுத்திருக்கேன். ஸோ நான் என் லிப்பில் சென்டர் பார்ட் மார்க் பண்ணிவிட்டு என்னோடய லிப் பிரிட்ஜுக்கு மேலே அந்த லைனை கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாஃபாக நான் வரைகிறேன் பார்ட் பண்ணிவிட்டு. ஸோ இதில் எனக்கு பிரேக் இல்லாமல் கண்டினியூஸ் லைன் வரும். நீங்கள் உங்கள் லிப்பை லைன் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஷேடும் பண்ணிக்கோங்க அதே கலரில். ஏன் ஷேட் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம வெளியில் போகிறோம், ஒரு காஃபி குடிக்கிறோம், இல்லை கிளம்புறப்போ ஒரு தண்ணி குடிக்கிறோன்னா அந்த லிப்ஸ்டிக் ஷேட் அதோட போகாமல் இருக்க உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். உங்கள் லிப் நல்லா ப்ளம்பியாகவும் நல்லா கார்ஜியஸாகவும் இருக்கக்காக தான் இந்த ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களை லிப்ஸ்டிக் போட சொல்கிறேன். ஸோ உங்களோட லிப் கார்னர்ஸும் ஷேட் பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு அழகான லுக் கொடுக்கும் இந்த லிப் பர்கண்டி கலரே. நெக்ஸ்ட் வந்து நான் ரோஸ் டாப் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன் ஆன் கலரோட க்ரீம் லிப்ஸ்டிக்கில். ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய லிப் லைன் போன அதே லைன்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட லுக் இஸ் ஆல்மோஸ்ட் டன் இங்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லுக். இந்த லுக்குக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபினிஷ், ஒரு ப்ளஷ் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் நம்ம ஆரிஃப்ளேமோட ஜிஜியோட ரோஸ் பெட்டில் பேர்ல்ஸ் எடுத்துகிட்டு நல்ல ரோஸ் கலரில் இருக்க பாருங்கள். ப்ரஷ்ஷை ஒரு ஸ்வர்ல் பண்ணிவிட்டு ரெண்டு சீக், நீங்கள் சிரிக்கிறப்ப அந்த சீக்கில் அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த சீக்ஸில் வந்து மைல்டாக ஸ்வர்ல் பண்ணிட்டு உங்கள் நோஸோட சென்டரில். ஸோ ஒரு நேச்சுரல் பிங்க் க்ளோ உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஒரு சிம்பிள் அண்ட் எலிகண்ட் அவுட்டோர் லுக் உங்களுக்கு ரெடி. உங்களுக்கு இந்த கெட்டிங் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய். டேக் கேர் ஃப்ரம் ஐஸ்வர்யா.